இதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல போய் வெறுப்பேத்துவீங்களா போட்டோ காமிச்சு நீ பாத்தியா கிளாஸ்ல வந்து நிறைய பேர் வந்து விஜய் சார் அதை காமிங்க அவரும் இந்த வீட்டிலலாம் ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு மாட்டிக்குவீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் சாரை பார்க்குறேன், அதுவும் நான் படித்து வந்து பார்க்குறேன் போது பயங்கரமான ஸ்பெஷல், பயங்கரமான ஹாப்பி. இதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா என்னங்கா ₹100,000 கொடுத்தாலும் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பெஸ்ட் மொமெண்ட் இது வந்து என்னோட லைஃப்ல மறக்கவே முடியாது. அவர் கூட வந்து எங்க கிளாஸ்ல யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நினைச்சு பாத்தீங்களா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி? சத்தியமா இது வந்து எதிர்பார்க்கவே இல்ல, ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அந்த மாதிரி தான். ஃபேன், விஜய் சரோட ஃபேன்ல பேசும்போது தெரியுதே எல்லாமே ரசிச்சு ரசிச்சு பார்ப்பேன். அவர் பண்ற எல்லா மேனரிசம்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கும், ஒரு ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ பேசுனீங்களா சார் கிட்ட ஸ்டேஜ்ல? என்ன பேசுனீங்க? இது அவர்கிட்ட கொஞ்சம் டான்ஸ் மட்டும் ஆட சொல்லி கேட்டேன், ஆனா வந்து சார் கொஞ்சம் இப்ப வேணாம் அப்படின்னு. கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க, நிறைய பேருக்கு கொடுக்கணும், 700 பேருக்கு கொடுக்கணும், அதனால டயர்டா இருப்பாங்க இல்லையா? ஆமா. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எங்க பாம்பானால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. விஜய் சாரோட ஃபேன் தான் நாங்க. ஓகே. ரொம்ப படம் எல்லாம் ரொம்ப பார்ப்போம், நீயோ படம் மட்டும் இது வரைக்கும் நிறைய டைம் பார்த்துட்டோம் நாங்க. இதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல போய் வெறுப்பேத்துவீங்களா போட்டோ காமிச்சு நீ பாத்தியா? நான் போய் இங்க பத்தியா நான் எடுத்துட்டு நான் எடுத்துறேன் நல்லா ஹைப் பண்ணா. எங்க கிளாஸ்ல வந்து நிறைய பேர் வந்து விஜய் சார் ஃபேன். விஜய் சார் அதனால வெறுப்பேத்துறது இல்ல, போய் கண்டிப்பா வெறுப்பேத்துறோம். மிஸ் எல்லாம் அடிக்க வந்தா நீங்க பாருங்க, விஜய் சார் கூட போட்டோ எடுத்துறேன். ஹே பை பை. ஓகே, அடிக்கல மாட்டாங்க மிஸ். நல்ல மிஸ் எல்லாரும் சார். ஒரு அப்பாவா எவ்வளவு பெருமையா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த வாய்ப்பு மகளால கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இப்ப விஜய் சார் ஒரு கருத்து சொன்னாங்க இல்லையா, இப்ப படிச்சுட்டு நீங்க வந்து வேற வேற ஃபீல்டுக்கு போறீங்க, ஆனா அரசியலுமே வந்து ஒரு ஃபீல்ட எடுத்து நீங்க இங்கேயும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல, எஜுகேட்டட் பீப்புள்ஸ், அதுக்கு உங்களோட கருத்து என்ன? இது வந்து யங்ஸ்டர்ஸ் நடுவில் இது வந்து நிறைய பாதிப்பு வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும். நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி வந்து நம்ம நாடு வந்து இன்னும் முன்னேறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான். நீங்கள் ஃபியூச்சர் அரசியலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? எனக்கு வந்து அரசியலில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட், ஆனால் அவ்வளோக்கா ஈடுபாடு கிடையாது. டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகணுங்கிறா? எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, தளபதி கையால் அந்த அவார்டு வாங்கிடுச்சு. சார் நேரில் பார்த்து வாங்கினது ரொம்ப சந்தோஷம். அதை காமிங்க. இது ரிங்கா தோடு சுத்தி உளருது, தோடு இல்லைங்களா? செம ஹாப்பியா இருக்கும். பேர் என்ன? மகாலட்சுமி. எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? 598. 600க்கு 2 மார்க். 2 மார்க் எங்க போச்சு? தமிழ் இங்கிலீஷ்ல. தமிழ் இங்கிலீஷ் சார். உங்களுக்கு வருத்தமா இருந்துச்சா? 600க்கு 600 எடுக்கல? இல்ல இல்ல இல்ல. லாஸ்ட் இயர் வந்து தளபதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? டிவியில தான் வந்து நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம், உண்மையுமே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. ஒவ்வொருத்தருக்கு அவார்ட் பண்ணும்போது பார்த்துட்டே இருந்தோம், அண்ட் அதை பார்த்ததுக்கப்புறமே வந்து 12th என்டர் ஆகும்போதே தளபதி கையால் அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படிக்க ஆரம்பித்தோம். பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸ்டேஜில் ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சா? இல்லை, சார் வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க, அவ்வளோதான் வந்துட்டோம். நீங்கள் எதுவும் சொல்லலையா? எதுவுமே சொல்லல. இல்லை ப்ரோ. ஆ, சொல்லுங்கம்மா. ஒரு நாளைக்கு காலையில ஒரு 4 o'clock டெய்லி மணி 4 மணிக்கு எந்திருவாங்களா? ஆஃப்ல எக்ஸாம் சமயத்துல கடைசில எல்லாம் எந்திருவாங்க.
நீங்க தான் கோழியும் எழுப்பிடுவீங்கல்ல, எந்திரிச்சு போ டைம் ஆயிருச்சு, எந்திரிச்சு கோழி கூ அப்படிங்கிற மாதிரி எழுப்பிடுறது இல்லையா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நடந்தது ரொம்ப சந்தோஷம். இப்போ லாஸ்ட் இயர் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தளபதி விஜய் அவர்கள் வந்து நடத்தினாங்க, அதை கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு, நெக்ஸ்ட் இயர் நம்ம வாங்குறோம் அப்படின்னு தோணுச்சா, என்ன தோணுச்சு? ஆமா, அதுவும் மத்த மாணவர்களையும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு, அவங்களும் நிறைய மார்க் எடுக்கணும். அதுவும் ஒரு இதுதான், போன வருஷம் இது மாதிரி இதெல்லாம் நம்மளும் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுல உருவாகுது. ஆமா, உங்களுக்கு என்ன ஆகணும் ஆசை? டாக்டர் ஆகணும்னு ஆசையா? இப்போ தளபதி விஜய் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படிச்சவங்க பொலிட்டிக்கலுக்கு நிறைய வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க, அதுக்கு உங்களோட கருத்து என்ன? ஆமா, படிச்சவங்க வந்தா அது இன்னும் அவங்க நாட்டை முன்னேற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அப்போ டாக்டர் ஆகிட்டு சைட்ல அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட வேண்டியதானே, தளபதி கட்சியில இணைஞ்சிருவோம், என்ன சொல்றீங்க? ஓகே தானே? விஜய் சாரோட ஸ்டைலுக்கே டஃப் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி ஸ்டைலா கெத்தா போய் அவார்டு வாங்கிருக்காரு. உங்க பேர் என்ன ப்ரோ? முகிலரசன். முகிலரசன் எங்க இருந்து வரீங்க? நாங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம். சூப்பர், என்ன மார்க் எடுத்தீங்க? 497 10th ல. 497 ஆ? எப்பரா படிக்கிறீங்க? 497 மார்க்கா? நாங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு மார்க் எடுப்போம் அப்படினு தெரியும் சார். தெரியுமா? பட் வந்து அவர் வந்து எதையுமே வந்து ஹார்ட் வர்க்கா பண்ண மாட்டார் அப்படி. கேஷுவலா எப்பயும் நார்மலா இருப்பா அப்படி. விளையாட்டுல அதிக ஆர்வம் சார். கிரிக்கெட்னா அதிக ஆர்வம். நைட்ல 10 மணிக்கு கொடுத்தாலும் பேட்டை பிடிச்சு போய் அப்படி 1 மணிக்கு கொடுத்தாலும் பரவாயில்லைங்க, இவ்வளவு ஆர்வம் இருக்கு. அந்த ஆர்வம் அதிகம் சார். முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் இந்த மார்க் எடுக்கிறதுக்கு காரணமே நான் கிரிக்கெட்ல வந்து 12th முடிச்சார்னா சேத்தி விடுறான்னு சொன்னேன். அதனாலதான் அவர் இந்த அளவுக்கு படிச்சு இந்த மார்க் எடுத்தாரு. அதனால வெளிய ஐடிங்க போறீங்க கிரிக்கெட்ல. சூப்பர், என்ன ஆகணும் ஆசை உங்களுக்கு? கிரிக்கெட்டரா? பிளேயர் ஆகணும்னு ஆசைங்க. அதுக்கு மேல என்ன இருந்தாலும் அது போறதுதாங்க. எது படிச்சோம்னாலே, நம்ம ஜாலியா படிச்சோம்னா இல்ல ஃப்ரீயா படிச்சோம்னா எதா இருந்தாலும் மண்டையில ஈஸியா இருங்க. இந்த போட்டோ மட்டும் எடுத்துக்கோ, நானு காசு குடுக்கறேன்டா, தரமாட்டாங்க. சோ எவ்வளவு சந்தோஷமா இருந்தது இந்த இடத்துக்கு வரவனே ஃபர்ஸ்ட் தெரியாதுங்க. அப்புறம் அவர் கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு அவர் கையில கிஃப்ட் வாங்கி ஸ்டில்லாம் எடுத்து, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. அதெல்லாம் எப்பயும் மறக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அது அப்படியே மைண்ட்ல அப்படியே ஸ்டோர் ஆயிருங்க, அவ்வளவுதாங்க. சரி, வேஸ்ட் ஏத்தி கட்டுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பிள்ளைய பத்தி இருக்கோம், நம்ம எதுக்கு வேஸ்ட் இறக்கி விடுறோம்? விஜய் சாரோட அரசியல் வருகையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேங்க சார். மக்களுக்கு நல்லது செய்வ அப்படின்னு அவர் திருப்பி ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு இப்போ எப்படி மாணவர்களுக்கெல்லாம் ஊக்குவிச்சு நல்லா படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறை சொல்லணுமோ அனைத்தும் சொல்லியிருக்கார் அப்படி சார். கண்டிப்பாக அது மக்களுக்கும் சேவை செய்வே அப்படி. அவர் முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நல்லா இருக்கும். ஹாய், அந்த ஃபோட்டோ மட்டும் காமிக்கலாமா? நல்லா படிச்சிருந்தா நானும் இந்த மாதிரி எடுத்துருக்கலாம், படிக்கல. ப்ரோக்கெலாம் 32 போல முன்னாடி வந்திருக்கேன். அப்புறம் ஜாலி, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு விஜய் சார் கையால இந்த ஒரு விருது வாங்குறது. நான் 2-3 வருஷமா ஹார்ட் ஒர்க் பண்ணது சக்சீட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த சார் கிட்டே வாங்குறது இன்னும் ஹாப்பியா இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தினாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி எங்க ஸ்கூல்ல இருந்து லாஸ்ட் இயரும் வந்தாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது இவ்வளோ பெரிய விஷயத்த அவங்க பண்ணிருக்காங்களே, நம்மளும் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்டா தான் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி நம்மள மாதிரி பசங்களை பார்த்து அடுத்து வர ஜெனரேஷனும் இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆவாங்கன்னு தோணுது. தோணுச்சு இல்ல? தளபதி கிட்ட பேசுனீங்களா? அவர் வந்து தேங்க் பண்ண ரொம்ப, இந்த மாதிரி எல்லாரோட அச்சீவ்மெண்ட்ஸையும் ரெகனைஸ் பண்ணது வந்து இட்ஸ் வெரி குட் திங் அண்ட் ஐ ஹோப் திஸ் கண்டினியூஸ் எவ்ரி இயர் அப்படின்னு நான் தேங்க் பண்ணேன். அவர் என்ன சொன்னாரு? அவரும் கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. சாரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல மூதா, இந்த மாதிரி நிறைய பேர் வரணும், வந்தாதான் வந்துட்டு ஒரு காம்படிஷன் வந்து நல்லா பண்ணணும்னு எல்லாருமே ஒரு இது வரும். கரெக்ட். ஸோ நல்லது பண்ணணும்னு நினைச்சு வர்றாங்கன்னா கண்டிப்பா அது பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு. நவ யூ ஆர் 17 ரைட்? யா. ஓகே, உங்களோட பொலிட்டிக்கல் வியூ விஜய் சாரோட? ஐ டோன்ட் ஹேவ் knowledge about politics but I'm learning day to day by reading newspapers. So I'm sure if more and more educated people come to politics, obviously அவங்க வந்து ரோல் மாடலா நினைச்சிட்டு இந்த மாதிரி படிச்சு நம்மளும் அந்த பொசிஷன் பண்ணணும். அண்ட் as விஜய் சார் said, we should look career, we should look politics as a career option too. Correct. Not just like engineering doctor, இதுவும் ஒரு career option நம்ம பார்க்கலாம். So I think he is a role model for youngsters. என்ன ஆகணும் ஆசை உங்களுக்கு? டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகணும் ஆசை. தளபதி கையால இந்த அவார்டு வாங்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன பேசுனீங்க? நான் அங்க வந்துட்டு என்னோட டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாரும் தேங்க் பண்ணணும்னு சொன்னேன். சொன்னோடனே மைக் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே ஓகே. அதுக்கு அப்புறம் தேங்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஆல் பேசனங்க வந்துட்டாங்க. வந்துட்டீங்களா? காமிக்கிறீங்களா? சூப்பர். இது வீட்ல எல்லாம் ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு மாட்டிக்குவீங்களா? ஹாய், என்னோட பேர் மதுஸ்ரீ, நான் காயம்புத்தூர்ல இருந்து வரேன். காயம்புத்தூர்ல எங்க? காயம்புத்தூர் வடவல். எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? 492. 492. 92. எவ்வளவு நேரம் படிப்பீங்க ஒரு நாளைக்கு?
நாளைக்கு மேம் சொன்ன ஹோம்ஒர்க் பிளஸ் மார்னிங் 5 o'clock அந்த மாதிரி வந்து படிச்சேன். சூப்பர். இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களோட கையால வாங்கின இந்த விருது எவ்வளவு ஸ்பெஷலானது? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் டைம் சாரை பாக்குறேன், அதுவும் நான் படிச்சு வந்து பாக்குறேன் போது பயங்கரமான ஸ்பெஷல். சோ ரொம்ப பயங்கரமான ஹாப்பி. லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனங்களா? அத பாத்துるீங்களா? ஆமா, அத பார்த்தப்ப எல்லாரும் சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம அங்க ஸ்டேஜ்ல நிக்கணும்னு. அதே மாதிரி வந்துட்டேன். சோ ரொம்ப ஹாப்பி. சோ பாரு சம ஹாப்பியா இருந்துருக்குல. விஜய் சார் கிட்ட பேசுனீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? சார் வந்து நல்லா படிச்சு நெக்ஸ்ட் கோல் அச்சீவ் பண்ணனும் அப்படினு சொன்னாரு. அடுத்த டார்கெட் என்ன உங்களுக்கு? அடுத்த டார்கெட் நீட் எழுதி டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகணும். அதுக்கு முன்னாடி 12th எழுதி இங்க ஒரு இன்னொரு அவார்ட் வாங்கணும் அப்படினு வந்திருக்கீங்க. எவ்வளவு மார்க் எடுத்தீங்க நீங்க? 500 485 எடுத்தேன். 485. ஓகே. ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஓகே. வா. எனக்கு சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ், எங்க அப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்க வந்துட்டு நல்லா பாதுகாத்து கூட்டிட்டு வந்தாங்க. விஜய் சாரோட கையால விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்றோம் நாங்க. அவர் நல்லா பேசினாரு. என்ன சொன்னாங்க? கடைசி வருஷமும் இதே மாதிரி நடந்துச்சு இல்லையா, கல்வி விருது வழங்குங்களா? அதை பாத்தீங்களா நீங்க? அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை இங்க வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி வந்தேன். வந்தாச்சு. இதுக்கப்புறம் 12th-க்கும் 12th-க்கு ஆசை வந்துருவேன். ஸ்டேஜ் ஏறி சார் கையால அந்த அவார்டு வாங்கும்போது அந்த விருது வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது? ரொம்பவே சந்தோஷம். லாஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க இல்லையா, அது பாத்தீங்களா நீங்க? என்ன தோணுச்சு அப்போ? நம்மளும் இந்த மாதிரி வாங்கணும்னு ஒரு அப்படிங்கிறது. ஆனா கூப்பிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், பட் அது ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா என்னங்கா, 100,000 ரூபா கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன்னால எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும். இதெல்லாம் நடக்குமாங்கிறது எங்களுக்கு எதிர்பார்க்காத ஒன்று. நடந்து தூக்கமே வராது. ஒரு மாசத்துக்கு தூக்கம் வராது. ஏரியால யாரையும் தூங்கல. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு விஜய் சார் போட்டோ எடுத்துருக்கண்டா அப்படின்னு அலப்பற கொடுத்துறல. உங்க பேர் என்னங்க? தர்ஷனா. தர்ஷனா. எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? 580. இந்த இதுக்கு முதல்ல எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க? ஒரு அம்மாவா 580 மார்க்? ஐயோ, நான் எதிர்பார்க்கல. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் வந்து இன்னைக்கு என்ன வந்து இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிற அந்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த விஜய் அண்ணாவுக்கும் ரொம்ப 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 கோடான கோடி நன்றி சொல்றேன். வாய்ப்பு கொடுத்த அண்ணாவுக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு உங்களுக்கு விஜய் சாரோட கையால விருது வாங்கினது? சந்தோஷமா இருந்துச்சு. சொல்லு பாத்தி. ஏதாவது பேசுனீங்களா அவர்கிட்ட? என்ன பேசுனீங்க? நான் வந்து ஐஏஎஸ் ஆக போறேன் அப்படின்னு பேசுனேன். சரி, ஃபியூச்சர்ல மீட் பண்ணலாம். ஓ ஓகே. இப்போ நம்ம இதே மாதிரி மீட் பண்ணலாம்டா அப்ப அப்படினு சொன்னாங்கன்னா. சூப்பர். சரி. சோ அந்த ஒரு வார்த்தையை வந்து எடுத்துக்கிட்டு ஃபியூச்சர்ல நீங்க ஐஏஎஸ் ஆகி தலைமை திருப்பி நீங்க மீட் பண்ணுவோம். அப்ப ஒரு சிஎம்ஆர் பாரு நினைக்கிறேன். கரெக்ட் இல்ல. அவரு அவங்களுக்கு இல்ல ஒர்க் பண்ற மாதிரி வரும் இல்ல. இருப்பாங்க. அப்ப நம்ம சொல்லலாம் இல்ல. கரெக்ட். கையால நாங்க வாங்கணும். உங்களுக்கு விஜய் சாரோட அரசியல் பார்வை வந்திருக்கக்கூடிய அரசியல் எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி எங்க இருக்கிறவங்க வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். நிறைய குழந்தைங்களை வந்து நல்ல எண்ணத்துல உருவாக்கணும். நாட்டையும் மாத்தணும் ஐயா. சேஞ்சஸ் தேவை. சேஞ்சஸ் வேணும். கண்டிப்பா தேவை. நல்லா ஒரு சேஞ்சஸ் வரணும். அதாவது இப்பயும் பண்றாங்க, இன்னும் நிறைய வேணும். நிறைய ஐடியாஸ் வேணும். நல்லா கொண்டு வரணும். நம்ம நாட சூப்பரா கொண்டு வரணும்.